என்னை ஒருவன் பாட சொன்னான் என்றோ என்னை ஒருவன் பாட சொன்னான் அவன் சொன்னது போல் நான் பாடுகின்றேன் என்னை ஒருவன் பாட சொன்னான் அவன் சொன்னது போல் நான் பாடுகின்றேன் உன்னை கடனை உன்னை கடனை தீர்த்திடன்றான் நல்ல அண்ணனுக்கு ஓஹோ தம்பியா ஆஹா கங்கை அமரம் அண்ணனுக்கு தம்பியா அருக்குமரம் அன்போடென்னை ஒருவன் பாட சொன்னான் அவன் சொன்னது போல் நான் பாடுகின்றேன் மொழியானாலும் பழ்வோடுதான் அத்தனை பாடலும் அள்ளி அள்ளி என கழித்து அத்தனை பாடலும் அள்ளி அள்ளி என கழித்து மொத்தமாய் பாடவே சொல்லித்தராமல் சொல்லி கொடுத்து என்னை ஒருவன் பாட சொன்னான் அவன் சொன்னது போல் நான் பாடுகின்றேன் கொடுத்து என்னை ஒருவன் பாட சொன்னான் அவன் சொன்னது போல் நான் பாடுகின்றேன் உன்னை கடனை தீர்த்திடன்றான் உந்தன் உன்னை கடனை தீர்த்திடன்றான் நல்ல அண்ணனுக்கு தம்பியாம் அருக்குமரன் அன்போடென்னை ஒருவன் பாட சொன்னான் அவன் சொன்னது போல் நான் பாடுகின்றேன் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணை வருடம் பரிமள பூங்கோடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகல் அம்மா தாயே மகாலட்சுமி எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுமா முத்துக்களே என்ன பால் கறந்துட்டியா கறந்துட்டேன்க்கா இன்னைக்கு வழக்கத்தை விட ஒரு சம் பால் அதிகமாவே கொடுத்துருக்கா கள்ளம் கபட இல்லாதவங்க கறந்தா கறக்காத பசுவும் காப்படி சேர்த்தே கறக்கும் சரி சரி உனக்கு பாலை சாமி கிட்ட வச்சுட்டு மிச்சத்தை பால் பண்ணல ஊத்திட்டு வந்துறேன் சரிக்கா தண்ணி தவிக்குதா பாடு கண்ணு முருகா இனிமா சீனி சின்னாச்சுக்கிட்டா பண்ணி கொடுத்துக்கலாமா நாளையில இருந்து வெள்ளன வெடுக்கணும் கிளம்பல கயிறு திருச்சிருவா ஆமா பள்ளி கொடுத்துக்க போறேன் பழுத்து என்னடா பண்ண போற
ஆட்டமாட்டம் காக்காக்கு பிரயோஜனப்படும், அதை விட்டுட்டு படிக்க போறான். ஆமா படிக்கணும், அக்காக்கு பிடிக்காது, படிச்சா உனக்கு பிடிக்காது. என்ன பண்றது ஒண்ணு புரியல. ஏய் அங்க என்னடா பேச்சு? ஒண்ணு இல்லக்கா, அப்பா என் கூட சேர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வரணும். ஆமா அது ஒண்ணுதான் பறிச்சு, அங்க எல்லாம் காட்ட மாட்டாங்கன்னு சொல்லு. போடா மாஜி விட்டுட்டா போல போயிட்டு வா, அப்புறம் ஒண்ணு பேசிக்கிறேன். என்ன கடை காலி பண்ணிட்டு வருவீங்களா? நேரம் வச்சு வாங்கடி. எடுத்துட்டு போற? நான் கொடுத்த காசுக்கு எவ்வளவு தகுமோ அவ்வளவுதான் எடுத்துட்டேன். ஏண்டி கருப்பாய், யார கணக்கு கேட்கறன்னு விவசாயே கிடையாதா? மங்கம்மா நாக்கலதான் துடுக்கு இருக்கும், மனசுல திருட்டு இருக்காது. யாரும் தெரியாம நான் கேட்டுப்பட்டேன், எனக்கு மங்கம்மாவை பத்தி தெரியாதா? சரி சரி, பணி அடுத்த பத்திரமா பாத்துக்க, காக்கா தூக்கிட்டு போயிட போகுது. ஆமா எங்க முத்து அவ காணும்? அவ தங்கச்சி சமைச்சிட்டாள்ல, வீட்டு வேலையில அவதானே பாக்கணும், அதான் வரல. யாரு அந்த குட்டச்சியா? அதானே பாத்தேன், காசு வருதுன்னா விட்டுவாளே. அங்க பாரு, தங்க தேர தவந்து வர்ற மாதிரி வர்றத அட போட. நடுவுல வருது அது ஒண்ணுதான் தங்கம், மத்ததெல்லாம் ஐயம்பு தலைக்கு பேர்ச்சம்பளம். ஈயத்தை விட்டுட்டு தங்கத்தை மடக்க வேண்டியதானே? கொம்பு இல்லாத கிடல யாருன்னா அணைஞ்சிடலாம். இதான் கொண்டி மாடாச்ச அடங்காங்கடா. உடைக்கிறத விட உடம்புக்கு தான் மவுசு ஜாஸ்தி. அத்த கூலி வேலைக்கு போய் அரைமனையா கட்ட முடியும், மனசு வச்சா பணத்தையும் பட்டுச்சலையும் வீட்டுக்கே அனுப்பிடலாம். ஏய் வசதி எப்படி? மசிஞ்சிருச்சுடா, புடவை குடுத்துற வேண்டியதானே? எப்ப குடுக்கலாம்னு கேளு, வசதியா இருக்கும். உன்ன பெத்தாளு குடுற புண்ணியம் கிடைக்கும். பெத்தவளையும் பிறந்தவளையும் வீதியை விட்டுட்டு புடவை குடுக்க வந்துட்டானுங்க பொட்ட பசங்க. இந்த நிறத்த வேலை எல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்காத. அந்த காலத்து பொம்பளை நான் அடங்கி போயிடுவா, இந்த காலத்து பொம்பளை அறுத்துருவா ஜாக்கிரத. மூஞ்சியும் முகரத்தையும் பாரு வாங்கடி. இனிமே ஆட்ட கொண்டு வர மாட்டேன். என்ன அது, நீ உட்காரணும்னா கூட எங்களை கேட்டுக்கிட்டு தான் உட்காரணும். என்ன திமிரு தண்ணா விட்டு இருந்தா வாட்ட எங்க ஒண்ணு தண்ணி குடிக்க வைப்ப? ஐயா நாக்கு வரட்டு உசுறு போற நிலைமையா இருந்தாலும் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம் ஐயா. அசந்த சமயம் பார்த்து ஆடு ஊருணில இறங்கிடுச்சு, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. நீ அசந்துட்ட ஆடு ஊருணில இறங்கிடுச்சு, இனிமே நீ அசரவே கூடாது. டேய் பசங்களா, இவனை கையால் அடிச்சுட்டா மறந்துடுவான், இவன் சாகர வரைக்கும் மறக்காதபடி. ஏ மாரியப்பா, மாரியப்பா கொடுத்த உயிரை திருப்பி வாங்காம இருக்கிறதுக்கு ஏமா என்ன இழுச்சா? கொடுத்தா எடுத்துட்டா என்னடா? ஏண்டா எடுத்து அருவ அவன் மேல பட்டிருந்தா என்ன ஆகுறது? ஊர் ஒம்ப நமக்கு எதுக்குப்பா? அப்போ அநியாயத்தை பார்த்தும் பாக்காத மாதிரி வர சொல்லு. ஏமா நீ வேற? அதுக்கு இல்லப்பா, கொலை கெஞ்சாத பணக்காரங்க வம்பு நமக்கு எதுக்குங்கிற? பாருமா
அவங்க பண்ற அக்கிரமத்தை பார்த்துட்டு என்னால மழுமட்ட தரமா வர முடியாது. ஆத்திரப்படாதப்பா, ஹூனி விரட்ட பொறா வர முடியுமா? வலுத்தவனோட இழைச்சவன் மோத முடியுமா? உன் மேல எறும்பு ஊர்னாலே என்னால தாங்க முடியாது. அந்த பாவிங்க இரும்பால சூடு போடுவானுங்க. அந்த கொடுமைய பாத்துக்கிட்டு என்னால உசுரோட இருக்க முடியாதப்பா. அம்மா அம்மா, என்னம்மா இது? ஏமா அழற நீ? இந்த மாதிரி நீ அழுதினா எனக்கு அழ வந்துடும். நீ சொல்லி நான் கேட்காம இருந்திருக்கா? என் உசுறு இருக்க வரைக்கும் உன்னை நான் அழ விட மாட்டேன். என்ன அழாத சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டீங்கன்னா எனக்கு பசிக்குத. வா சாப்பாடு போடுவா. பழைய சோறும் குழம்பு தானே. வா. நீ என்ன தென்மதுரை அரசாணியா? நெசமாக வந்திருக்கும் அல்லிராணியா? நான் என்ற எண்ணம் கொண்டு நடக்காதமா? நடந்தா தங்கையா கிட்ட நடக்காதமா? இல்லாதத கொல்லாதது எல்லாருக்கும் சொல்லாது. எம்மா எம்மா சும்மா சும்மா அங்கே இங்கே துள்ளாது. பெண்ணாக வந்தாரே பெரும்பாகியம், முன்னோர்கள் சொன்னாரடி ஒரு வாக்கியம். வாயாடியே ஒம்போல பெண்ணாலே, பெண்ணின் புகழ் மங்கும் தன்னாலே. பாட்டு படிக்கும் குயிலே, பாட்டு நீ பாட்டு ஒயிலே. கூட்டி கூட்டி சிவப்ப வீட்டு கிளிய ஒன்ன காட்டி தோரத்தி ரெண்டு போட்டு இறங்க வப்பேன் தந்தா நந்தா நந்தானா. பாட்டு படிக்கும் குயிலே, பாட்டு நீ பாட்டு ஒயிலே. எனக்கு என்ன தைரியம் பாட்டு கேட்டு பாட்டு பாடுறா?
நாக்க நீட்டுறது விரல நீட்டுறதும் என்கிட்ட வச்சுக்காது விரல நறுக்கிடுவேன் என்ன பெரிய ஜில்லா கலெக்டர் ஏய் மங்கமான பேர் வச்சிருந்தா மதுரைக்கே ராணி நினைப்பா இந்த பாருடி ஆம்பளை பொம்பளை அடக்கலான்னு அந்த ஆண்டவனே படைக்கல அந்த நினைப்பு இருக்கட்டும் ஏய் ஆமா சாமிங்கள அம்மாவை அடக்கி வாசிக்க சொல்லுங்க ஏடா குடமா ஏதாவது நடந்துற போகுது நான் யாரு தெரியுமா ஏற்று ஏழு மலை இந்த ஊருக்கு எதுக்கு மாத்திரை வந்திருக்கேன் தெரியுமா இந்த ஊர்ல சங்கிலியா இருக்கிறவன் மொல்ல மாறி முடிச்ச வச்சு மூணு சீட்டு விளையாடுறவன் அவங்களை எல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அதோட இங்க கஞ்சா கடத்துறீங்களாமே அவனோட கண்ண கண்ணா பின்னா அடிப்பேன் அது மட்டும் இல்ல பிட்டாயிட்டு அடிக்கிறவன பார்த்த பீஸ் பீஸா கிழிச்சிருவேன் எதுக்கு அப்படி வந்து விழுந்த வேகமா வந்தனா கால் இடது கீழே விழுந்துட்டேன் உனக்கு முன்னால இந்தியாவில வேகமா நடந்து வந்தவங்க எல்லாம் ஒன்னும் சாதிக்கல மெதுவாவே நடந்து வா வேகமா நடந்து வந்து என்ன சாதிக்க போற அரிசி விலைய குறைக்க போறியா இல்ல கோதுமை விலை ஏறாம பாத்துக்க போறியா சும்மா மெதுவாவே நடந்து வாங்கடா ஏன் சார் இந்த ஊர்ல எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க ஏன் இந்த ஊர்ல நடுச்சாமத்துல பொம்பளைங்க கழுத்து நிறைய நகைய போட்டு பயம் இல்லாம என்னைக்கு நடக்கிறாங்களோ அன்னைக்குத்தான் இந்த ஏட்டு ஏழு மலை வேற ஊருக்கு போவோம் என்ன கடமை என்ன கடமை ஏன் சார் ஒரு நூறு ரூபாய் சில்லற இருக்குமா ஏண்டா என்னைக்குடா போலீஸ்காரங்கிட்ட நூறு ரூபாய்க்கு சில்லற இருந்துச்சு அதுவும் இன்னைக்குதான் மாத்தல ஆகி வந்திருக்காரு அதுக்குள்ள எப்படி நூறு ரூபாய்க்கு சில்லற இருக்க அவர்கிட்ட அப்போ இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா என்கிட்ட நூறு ரூபாய்க்கு சில்லற இருக்கும் நான் இது வாங்கவே அர்த்தமா ஏ போது தலையா இருக்காத வாயிலே குத்துவேன் இல்ல சைக்கிள் கடைக்காரன் நூறு ரூபாய் சில்லற இருக்கு நான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான் நீங்க சொன்னா கொடுப்பான் இது நியாயம் இந்த உதவியை செய்யலாம் நான் இங்கிருந்தே சொல்றேன் வாங்கிக்க மெதுவாப்போ ஒன்னும் அவசரம் இல்ல சரி சார் அண்ணே ஒரு சைக்கிள் ஒன்று விடுங்க நீ இந்த ஊர் தானே ஆமா தெரியாத ஆளுக்கெல்லாம் நான் சைக்கிள் கொடுக்கறது இல்ல யாரையாவது சொல்ல சொல்லு சைக்கிள் தரேன் ஏட்டையா தரமாட்டாரான் குடியா நம்ம ஆளுதான் ஏட்டையா வைக்க வேண்டிய ஆளா அத புது சைக்கிள் வச்சிருக்கேன் எழுதிக்கிட்டு போ சரி அட தயல இவர் பேர் எழுதிக்கிறா ஏட்டையா சொல்றாருல அவர் பேர் எழுதிக்க சரி 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 தம்பி என்னே ஜனா இத மாற்றுறதும் கலெக்டரும் தொலைச்சதும் இதே வேலையா இருக்கோமே இத மாட்டி கட்டி வசமா ஆடுறதுக்கு பக்கத்துல எந்த தேவையும் இல்லையே தம்பி ஒண்ணு பண்ணுவோமா பேசாம இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு தொழில மாட்டிப்போமே நிறுத்துக்கல இதுக்கு மேல பேசுற குறவரை கிடைச்சிருவேன் இந்த உசுரா பொம்மைக்கு தான் இத்தனை நாள் உசுர காப்பாத்திட்டு இருக்கு இப்ப ஏதோ வேலை இல்ல அக இலக்கரமா பேசுறதா மரம் வச்சு தண்ணி ஊத்துவானே என்ன கட்டையா வேலைக்கு போலையா வணக்கண்ணே வணக்கம் எங்கேனே வேலை கிடைக்குது இந்த காலத்துல எந்த ஊர்லயும் சாமி கூட மாட்டேங்கிறானுங்க நம்ம ஊர்ல சாமி கூட பதினாலு வருஷம் ஆகுது எல்லா ஊர்லயும் சாமி கும்பிட்டான்னா மாடாட்டம் மயிலாட்டாடி பௌத்த கலர்லாம் அதுக்கு இப்ப வழி இல்ல அதான பொழப்பு ஏனதான் இருக்கு காட்டுக்கு விறகு வெட்ட போவியா அது என்னாச்சு அதுல மட்டும் என்னதை வாழுது குறுக்கத்துல சமுந்திரம் வந்தாலும் பாக்கு பாதி பிடிக்கிறானுங்க எதுலுமே இப்ப லாபம் இல்லண்ணே சரி வர செலவு கொஞ்சம் பணம் கொடுங்க சாயந்தரம் கொடுத்துறேன் இதுக்கு எப்படி சொல்கிற இந்த திருவதா இருக்கு வச்சுக்க வர தாய்ஸ்ண்ணே ஏய் இங்கிலீஷ்லாம் பேசுறேன் அடியே மங்கம்மா போன தடவை சந்தைக்கு வந்தப்போ பட்ட சோம்பெல்லாம் வாங்கிட்டு போனேன் என்னதான் இழுத்து அரைச்சாலும் மணக்கவே மாட்டேங்குது போ ஆமா சின்னம்மா நல்ல சிறக்காரு தான் மணக்கும் இப்பெல்லாம் அரிசியில இருந்து அத்தனையே கிளம்பணும் தான் நல்லா சொன்னாத்தா சில பேர் பாக்குறதுதான் பொம்பளை மாதிரி இருக்காங்க ஆனா நடந்துக்கிறதெல்லாம் ஆம்பளையும் கெட்டானுங்க ஆனா நீ தெரிஞ்ச மட்டும் ஆம்பளை ஆயிட முடியுமா ஆம்பளைனா எல்லா தகுதியும் இருக்கணும் என்ன தகுதி இருக்கு என்னது கேட்டியா நானும் கத்துறது யாரு மாதிரியே இல்ல
வாடுத ஓவியத்துக்கு மேனு கத்துமா எல்லாருமே மேன் தாடி கத்தும் பாத்துமா எங்க ஓடுற வீட்டிலயே வச்சு பாக்குறது கொஞ்ச நாளைக்கு அடகு கடையில வச்சு போடுறமா மங்கம்மா என்ன மங்கம்மா சந்தைக்கு போய் ஆடு வாங்கியாரியா என்ன விலை ஒரு பாட்டில சாரா என்னம்மா சொல்ற எப்ப திறந்து வீடுன்னு சொன்னீங்களோ சொல்லிட வேண்டியதானே நாயின்னு எங்க டிபார்ட்மெண்ட்லயும் நாய் இருக்கு போலீஸ் நாய் அது திறந்த வீட்டுக்குள்ளேயும் வரும் வீட்டுக்காரங்க திறக்கிறேன்னா வீட்டுக்காரங்களை கவ்விட்டு உள்ளேயும் வரும் உள்ளே இருக்க சீமா பண்ணிய வெளியே அனுப்புறீங்களா இல்ல எங்க டிபார்ட்மெண்ட் நாயா உள்ள அனுப்பிச்சுப்பா நீங்க யார சொல்றீங்க உள்ளே இப்ப போச்சே ரெண்டு கால் பண்ணி அத என்னங்க கூப்பிட்டவன வந்துட்டீங்க உங்களை இல்ல அவன நானே வர சார் என்ன சார் என்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறையும் கேட்டு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டியடா இந்த மாதிரி கோக்குமாக்கு பேர் வழிய என் சர்வீஸ்ல பார்த்ததே இல்ல அது மட்டுமா என் பர்சையே எடுத்துட்டு போயிட்டியடா பெரிய பர்சு அதுக்குள்ள 1.5 ரூபாய் இருக்கு பெரிய பர்சு சின்ன பர்சு அதுக்குள்ள 10 பைசா இருந்தாலும் பர்சு பர்சு தான் என்ன ஏட்டையா சைக்கிள்ங்கறீங்க பர்சுங்கறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே 100 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்க சொல்லுங்கன்னு சைக்கிள் கடைக்காரன் என்ன சொல்ல சொல்லிவிட்டு அங்க போய் நான் சொன்னேன்னு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டாமா ஏய் என்னடா பண்ண அந்த சைக்கிள் ஐயா அந்த சைக்கிள் 200 ரூபாய்க்கு வச்சங்க பழைய கடன்காரனுக்கு 200 ரூபாய் கொடுக்கலன்னா அவன் இன்னொரு போலீஸ்காரர் கூப்பிட்டு என் வீட்டுக்கே வரம்னாங்க அட பாவி சந்தாரா போலீஸ்காரர் ஏமாத்த சைக்கிள் போட்டுறேன் தம்பி திருட்டு சைக்கிள் கூட அடகு வாங்கிக்கிறாங்களா திருட்டு சைக்கிள் மட்டும் இல்ல சில பெரிய மனுஷங்க திருடனையே அடமானம் வச்சுக்கிறாங்க ஆமா இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு நீ ஏன் திருடனும் அதே மாதிரி சின்ன அக்காவும் அடம் பிடிக்குது அது என்ன சர்க்கார் உத்தியோகம் அப்படியே அவங்களை கட்டிட்டா தான் சரியா சம்பளம் வரும் பிரவேச வேலை செய்யறவங்களை கட்டிக்கிட்டா சைக்கு அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டை உட்காந்து தின்னுட்டே கவலைப்படாதீங்க நான் செட்டில் பண்ணிடுறேன் எப்பா அந்த சைக்கிளை எங்க அடமானம் வச்ச
சொல்லுப்பா நான் திருப்பிடுறேன். அதை வைக்கல சார், வித்துட்டேன். சாபாஷ். ஆஹா, ஓஹோ, பிரமாதம். நல்ல குடும்பம், பல்கலை கழகம். தம்பிய நல்லாவே வளர்த்து வச்சிருக்கீங்க. அடே பெரியவன், நான் சொல்றேன், இந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் பண்ணாத. டெய்லி சில்லற வர்ற மாதிரி வியாபாரம் பண்ணு. சரி சார். நீ செஞ்ச வேலைக்கு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள அனுப்பியிருப்பேன். ஏதோ சிறுசுக்காக விட்டு போறேன். மட்டும்பாமச்சிருக்கு வேணும்னா எதுக்கு வர உங்களை இறங்கி போ சொல்லு. நாங்கெல்லாம் சொன்னா கேப்பியா? அடியே இறங்கி நில்லுங்கடி, கொஞ்சம் போங்கடி. வழி விடுறது வெச்ச கால பின்வாங்க மாட்டா இந்த மங்கம்மா. அப்படியா? வந்த வழி திரும்பாதான் சொல்லியிருக்கா எங்க அம்மா. இப்ப வழிய விட போறியா இல்லையா? முடியாது முடியாது முடியாதுங்கிறது என் பரம்பரைக்கே கிடையாது. அடக்கமா பொம்பளை மாதிரி நடந்துக்க. சமாளிக்க முடியாதுன்னுதான் இங்க பாரு. புடவை ரொம்ப ஈரமா இருக்க. இப்படி ஈரத்தோட கட்டினா பொண்ணு உடம்பு கொத்துக்காது. பங்காளி, நம்ம புது புடவை போடு. பங்கம்மா, இந்த அம்மா இந்த அடிய தாங்கலையே, உனக்கு எதுக்கு இதெல்லாம் இல்ல சொல்ல
ஆம்பளைக்கு மட்டும் என்ன கொம்ப முளைச்சிருக்கு, அவங்களும் பத்து மாசம் நானும் பத்து மாசம் தனவிட்டா சொன்னீங்க, இப்ப என்னாச்சு? கைகால் போனா நொண்டியா வளர்ந்துடலாம், கற்பு போனா ஆம்பளை அலட்சியமா பேசுவியா? அவனோட பெருமை என்னன்னு உனக்கு தெரியுமா? இவர் குழந்தையா இருக்கிறப்ப அப்பா துணை, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் துணை, வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்க துணையா இருந்து காப்பாத்துவாங்க. இப்படி உலகம் பிறந்த நாள்ல இருந்து ஆம்பளை துணை இல்லாம பொம்பளைக்கு வாழ்ந்தது இல்ல. ஆம்பளை அண்டித்தான் பொம்பளை, இது விதி. இனிமேலாவது அடக்க வழக்கமா பொம்பளை நடந்துக்க. என்ன வேணும் மருமக? அப்போ நான் அத்தனை கூப்பிட்டு சரிதானே? அடி ஆத்தி, இங்க பாருங்க சார், இனிமே நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. இன்னையில இருந்து வீட்டு வேலை காட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். கொஞ்சம் எப்படி? என்ன கோலம்? ஆஹா, என்னமா இது? இலகெல்லாம் போட்டு சாப்பாடு ஏக தடபடலாம் இருக்கு, என்ன விசேஷம்? நல்ல விசேஷம் தான். வாசல் கமகமான்னு இருக்கு மா, இப்படிதான் எப்போது அசுத்திர சாப்பாடு போடு, பசிக்குது. கைய தள்ளி விட்டு வாடா. அதுக்கு என்ன, காலையில கழுவியாச்சு, நீ சாப்பாடு போடு. அச்சோ அம்மா, கொஞ்சம் என்னமா இது? முருக மரத்தை முழுசா போட்ட மாதிரி இத்தம் தண்டி, நீ இப்படி செய்ய மாட்டிய? எல்லாம் அந்த செருக்கி வேலைதான். எந்த செருக்கி? காய்கறி காரி தான்ப்பா. முழுசு முழுசா போட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்ன, அதான் போட்டேன். சரி, அதான்டா முருக கவாது சும்மா கரும்பு மாதிரி இருக்கு. மோ, எனக்கு மாத்திரம் வசதி இருந்துச்சு, தங்கத்தாலே இத சமைச்ச கைக்கு வளையல் போடுவேன். எங்க போவது? வளையல் போட்டே தீர்றம்பர். என்னமா இது, சின்ன வாழை இல்லையா? இல்லப்பா, அவரக்கா. ஓ, அம்மா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ இப்படி சமைச்சதே இல்ல. பிரமாதம் போ. எல்லாம் அந்த காய்கறி காய் கைராசி தான், இன்னும் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு பாரு. அம்மா, இந்த சோத்துக்கும் சாம்பாருக்கும் அல்வா முழுகிற மாதிரி இருக்கு, என் கண்ணே பற்று போட்டுருக்கு. முதல்ல திருஷ்டி சுத்தி போடணும், உனக்கு அப்புறமா சுத்தி போடுறேன். நல்லவாய்க்கு தண்ணி கொடுக்காத இந்த காலத்துல சமைச்சே வச்சிட்டு போறான்னா பாரு, சாப்பிடு. என்ன பிடிக்கல? வேணாம்.
சாப்பிடுப்பா அப்படிங்கற. மங்கம்மா மங்கம்மா என்னடி இது, எப்பவும் புள்ளி மான் மாதிரி துள்ளி துள்ளி ஓடுறவா? இன்னைக்கு என்னடா பெரிய குளத்து பெரிய தேர் மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு போறாளே. மங்கம்மா அடியே மங்கம்மா, பவுசு வந்துட்டா பட்ட பகல கண்ணு மண்ணு தெரியாதான். தங்கத்தாலே இத சமைச்ச கைக்கு வளையல் போடுவேன். எங்க போவது? வளையல் போட்டே தீர்றம்பர். அத பா
பாட்டு பாட்டு மனசுக்குள்ள நோவு, பூத்து பூத்து குலுங்குதடி பூவு, அத பாட்டு பாட்டு மனசுக்குள்ள நோவு. பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் மலை மேல கஞ்சா செடியை போட்டு எலிக்கு அப்படில கடத்துறாங்க, நம்ம பொட்டனா போட்டாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க, சில்லறை ஆபத்தாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க. நேத்து கொடுத்தது லைட்டா இருந்துச்சு, இன்னைக்காவது ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. சாங்கலே அடி உக்கார். இங்க பாருங்கடா ரெண்டு வாத்துகள் வருது. வாங்கடா வாத்துகளா, எந்த வயல தவகளை இப்படி தின்னு வரீங்க? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது, என்னோட நீங்க என்ன வாத்தியோ? போடா சர குடுக்க. யோ நீ ஏதோ அமிதாபத்தை நினைப்பா உனக்கு, குடியா சரக்க. கஞ்சா குடிச்சா வளர்ந்துருவாங்க, நாங்க இன்னும் வளரவே இல்ல. கஞ்சா குடிச்சா நீங்க வளர மாட்டீங்க, கஞ்சா தொழில் தான் வளரும். என்ன முகம் முடிச்சிருந்த மாதிரியா வர்றீங்க? செய்யற தப்பு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் முகத்தை மூடி திருட மாதிரி வந்திருக்கேன். ஆமா இவ்வளவு பப்ளிக்கா கஞ்சரிக்கிறிய, போலீஸ் சொல்லதுல கிடையாதா? எதை பிடிக்கணுமோ அதை விட்டுருவாங்க, இதை பிடிக்க போறாக்கா. இப்ப ஏட்டு ஏழு மலையில ஒருத்தர் இந்த ஊருக்கு இதுக்குன்னு ஸ்பெஷலா வந்திருக்காரு, அவர் பயங்கரமான கில்லடி ஆச்சே. கிழிச்சாரு, நான் அவர் வயிற்றுல பரிசு அடிச்சு அவர் சொன்னதா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டேன், இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆமா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? குடிக்கத்தான், சிகரெட்டு குடிக்கத்தான். இந்த ஆமா இது ஒரிஜினல் தானே? குடிச்சு பாருங்க, முற்றும் தொடர்ந்தனால ஏற்படும், உட்காந்து இழுங்க. அதையும் இப்ப பாத்துருவோம். கொஞ்சம் பத்த வைக்கிறீங்க? நல்லா இழுங்க. நீ ஒரு போலீஸ்காரன், கஞ்சா விக்கிறவங்களை புடிச்சிட்டு சொன்னா நீய குடிச்சிட்டு வந்து நிக்கிறியா? நிரபராதிய விசாரிக்காமலேயே குற்றவாளி ஆக்க கூடாது சார். அவன் விக்கிறது உண்மையிலேயே கஞ்சாவா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சார். சதப், இதுக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? நியாயப்படி உன்னை டிஸ்மிஸ் செய்யணும் சார். சார் அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க சார். இந்த நாட்டில் உள்ள 80 கோடி மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு, அவனை எப்படியும் புடிச்சே தீர்வேன். போட்டபடியே கிடக்கு, முகம் வேற வாடி இருக்கு, என்ன கேட்டா? மேலுக்கு சுகம் இல்ல, ஒரு வடியா வருது. நீங்க மட்டும் தனியா தான் இருக்கீங்க? ஆமா. அவங்க எங்க போயிருக்காங்க? கருணக்கிழங்கு செடிக்கு மருந்து அடிக்க போயிருக்கேன். சாப்பிட்டா? இல்லையே. ஏ நீதான் சும்மா இருந்தனாக்க சொன்னதடை வச்சுட்டியே. பழைய கஞ்சி இருக்கு குடிச்சிட்டு போடான்னு சொன்னேன், கஞ்சி வேண்டாம் ஒண்ணு வேண்டான்னு முகத்தை உம்முனு வச்சுக்கிட்டு போயிட்டேன். சாப்பிடாம வேலை செஞ்சா உடம்பு என்னத்துக்காகும்? அட நீ சும்மா இருமா, அப்படி பட்னி கிடந்தாத்தேன் ராத்திரிக்கு கருவாடு மொச்சப்பயிறு இல்லைன்னா மீன் குழம்பு வச்சேன்னா வக்கனையா வசமா ஒரு புடி பிடிப்பேன். ராத்திரி வரைக்கும் பட்னியா வருப்பாங்க. எரியுது
நல்லபடியா மறந்து கொடுத்துருக்கேன், சௌரியமா போயிடும். ஐயா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சுதாரணமா பாத்துக்கோங்க. அவர் வேணாம் அம்மா, நீ போய் விட்டுட்டு வா. சங்கண்ணு ஆம்பளை புள்ள மாதிரி இருந்து செத்த அப்பனையும் தங்கச்சியும் தம்பியும் துணிஞ்சு நின்னு காப்பாத்துறவ நீ. அப்படிப்பட்டவ இந்த மாதிரி காரியத்தை செய்ய உன் மனசு எப்படி துணிஞ்சது? உனக்கு எனக்கு இருக்க பிடிச்சு போச்சு, சொல்ல ஏன் இப்படி செஞ்ச? என் சின்னம்மா, நான் சின்ன வயசுல இருந்து நினைச்சதை அடையாம விட்டுருக்கேனா? அப்படி நான் நினைச்சது கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உசுரோட இருந்து என்ன பிரயோஜனம்? மாடி பாவி, அப்படி என்ன நினைச்ச? தங்கைய மாமா மேல நான் உசுரைய வச்சிருந்தேன், அவர் என்ன கட்டுக்கு வரணும்னு கனவு கண்டேன். அந்த என் நினைப்புல மண்ணு விழுந்துருச்சு. அவருக்கு என்ன பிடிக்கலையா? என்ன கண்டாலே உடம்பெல்லாம் பத்திட்டு எறியதான். என் மனசுக்கு பிடிச்சவருக்கு என்ன பிடிக்காதப்போ எதுக்காக உசுரோட இருக்கணும்? அதுக்காக இப்படியா? நீ உசுரோட இருந்தாதானே ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் தங்கையாவ நீ கட்டிக்க முடியும். நீ செத்து போயிட்டா அது நடக்குமா? இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ண மாட்டேன்னு சொல்லு, சொல்லடி. சின்னப்பா தங்கைய மாமா என்ன கட்டிக்கலனாலும் பரவாயில்ல, என் தங்கச்சி தம்பி என் அப்பனுக்காக காலம் போற கண்ணியா இருந்து காப்பாத்துற. யாரு? சித்திரவேல் மக்களா? என்ன ஆட்டுக்குட்டியோட வந்து நிக்கிறீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சிறுக்கு பையன் மக்களா? நான் தனியா தானடா இருக்கேன், வந்து பேசுங்க வாங்க. என்னடா அது, தேங்காய் பழம், என்ன சமாச்சாரம், என்ன விசேஷம்? அது வந்து சம்பந்த பேச வந்திருக்கோம். சம்பந்தமா? என்னடி சொல்ற? ஆமா சார், உங்க அக்கா உங்க மகமல உசுரியே வச்சிருக்கு, அவர் தான் கட்டிக்கணும் ஆசையா இருக்கு. ஒருபடி சம்பந்த பேசிக்க எங்க அம்மா உசுரோட இல்ல, எங்க அப்பா இருந்தது ஒண்ணுதான் இல்லாட்டி ஒண்ணுதான். தாய் தலைவரத்த எங்க அக்கா நல்லா இருக்கணும், அதனாலதான் நாங்க சம்பந்த பேச வந்திருக்கோம். மனது பார்த்து தாலி கட்டுறத விட இந்த காலத்துல பணத்தை பார்த்துதான் தாலியை கட்டுறாங்க. அதுக்காக எங்களால சீதனெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஏதோ எங்க கிட்ட இருந்த ஆட்டு சீதனமா கொண்டு வந்திருக்கோம், வச்சுக்கோங்க. அதுவும் பத்தலன்னா நாங்க இருக்க வீட்டையும் எங்க மலை காட்டையும் உங்களுக்கே கொடுத்துடுறோம். எங்க அக்காவுக்கு உங்க மகனை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. மக்களா அழாதீங்கப்பா, அழாதீங்க. ஏண்டா தம்பி, அவர் மூளைய வச்சு நடிச்சு பொதுமக்களை கவர்ந்து நடிகர் திருவுன்னு பேருவாங்களையா? ஐயோ ஏ ராசா, ஏ மகராசா, சாதாரண நடிப்பா. டேய் அவர்னா எனக்கு அதை விடு. இந்த காலத்துல இளையராஜா விதவிதமா பாட்டு போட்டு ஜனங்களை கவர்ந்து இசைஞானு பேருவாங்களையா? அவரு ராசான்னா ராசாதா. நீ வேணா பாருக்கா, நான் ஒரு நாளைக்கு சிவாஜி மரியாவும் இளையராஜா மரியாவும் பேர் எடுக்க போறேன், தெரியுமில்ல? அட பாவி,
எதுக்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு விவசாயே வேணாமா? இன்னைக்கு 300, நாளைக்கு 3000, நாளைக்கு 300,000, அப்புறம் 30 கோடி. என்னடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால் கூட குடிக்க மாட்டா, தூண்டு போயிருவா. இன்னைக்கு 3000, 300,000, 3 கோடி. அடி தங்கச்சி, என்னடி எனக்கு ஒண்ணும் புரியலடி. ஐயோ, என் தம்பி பேசுற பேச்சுக்கு கையுக்கு காப்பில்ல போடணா? இதற்கு போடுறேன். என் தம்பி என்ன தம்பிடா? ஐயோ, இன்னொரு தம்பி இல்லாம போயிட்டாரே, அதுக்குள்ள நம்ம அப்பா போயிட்டாரு. இவனே தாங்கிற கதவெல்லாம் மூடி இருக்க, எப்படி இருந்தீங்க? நானும் மூளைய வச்சுதான் வந்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, புக நுழைய முடியாத இடத்துல எல்லாம் போலீஸ்காரன் நுழைஞ்சிருவான். என்ன சொன்ன, சிவாஜி கணேசன் இளையராஜா மாதிரி மூளைய வச்சு சம்பாதிக்க போறியா? இவங்க மட்டும் மூளைய வச்சு சம்பாதிக்கிறடா, இன்னும் சில பேர் மூளைய வச்சு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? யார் கேட்டையா? மதுரை முனியாண்டி விளாசி, தலப்பாக்கட்டி கடை, கோனார் கடை, வேலு மில்க்ரி ஹோட்டல், இவங்களும் மூளைய வச்சுதான் சம்பாதிக்கிறாங்க. என்ன ஒண்ணு வித்தியாசம், சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொட்டில வச்சு சம்பாதிக்கிறாங்க, இவங்க தட்டில வச்சு சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி ஓ மூளையும் தட்டிலதான் வச்சு. என்னம்மா சொன்ன, தம்பியோட திறமசாலித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்களோ? நீங்க ஒண்ணு உங்க செலவுல போட வேணா. இத பாத்தீங்களா, அரசாங்க செலவுல காப்பு நானே கொண்டு வந்திருக்கேன். தம்பி என்ன செஞ்சான்? உங்க தம்பி செஞ்சது கொஞ்சமா நெஞ்சமா, உத்தமமான போலீஸ்காரன் என்ன கஞ்சா குடிக்க வச்சு கதற வச்சு விட்டானே. டேய், ஐ வில் அரஸ்ட் யூ. ஏடையா, அப்ப ஒரு பேச்சு இப்ப ஒரு பேச்சா? உங்க நம்பி தானே யாரும் இறங்கின? அதெல்லாம் கீழே இறங்குறா, வாடா. நீங்க தானே சொன்னீங்க? என்ன சொன்ன, தினசரி வருமான வர மாதிரியா ஏதாவது பண்ணுன? அதுக்கு இந்த வியாபாரம் தான் கிடைச்சதா, வேற வியாபாரமே கிடைக்கலையா? நம்ம ஊர்ல உடனே விற்கிறது இந்த வியாபாரம் தான். டேய், உன்னை விட்டா ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்ப, வாடா போறோம். வீட்டுல யாரும் இல்ல? பாத்தா தெரியுதுல்ல, வீட்டுல யாரும் இல்ல. அது தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். எக்கு தப்பா எதுவும் நினைச்சுக்காத, வைத்திய நம்ம மருந்து கொடுத்தாங்க, அது ஒழுங்கா வேலை செய்யதான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். மருந்து சாப்பிட்டியா? இல்ல. ஏதாவது அறிவு இருக்க, உடம்பு என்ன வருது? மனசுல நினைச்சவங்களுக்கு என்ன பிடிக்காதப்போ இந்த ஊசல உடம்புல இருந்து என்ன பிரயோசனம்? என்ன பிரயோசனமா? என் வாய்க்கு ருசி ஆக்கி போடு ஒரு ஆள் வேணுமா? உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா வேற ஆள் பாத்துக்கிறேன். என்ன சொல்ற? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இதுவரை சீக்கிரம் சமைச்சு சூடாரத்துக்குள்ள தோட்டத்துக்கு எடுத்துட்டு வா. ஐயோ, உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு ஒண்ணு பிடிக்கும், உனக்கு பிடிச்ச எல்லாமே எனக்கு பிடிக்கும்.
ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம். இப்படி சொல்லாம கொல்லாம வந்துட்டேடா தம்பி. உங்க ரெண்டு பேரும் புரிஞ்ச என்னால இருக்க முடியல. நீ என்ன கஷ்டப்படுறீங்க, நீ மனசு தாங்கல, அதனாலதான் ஓடியாந்த. அந்த காட்டு பணிக்கு தெரிஞ்ச உன்னை கொண்டு போயிருங்க. ஆமாக்கா வந்தாலும் வருவான், நான் வரலன்னு சாதிச்சிருங்க. சமாளிச்சிருங்க. விழுந்தா பல்லு உடைஞ்சிருக்கும். எங்க உங்க தம்பி? நீங்க தான் அவனே. உங்க வீட்டு வாசல டென்ட் அடிச்சு படுத்துக்கிறப்ப ஜாக்கிரதை. கொஞ்சம் தடுமா இருக்க, வெளியே சொல்லிடாதீங்க. என்னமாமா சௌக்கியமா இருக்கீங்களா? நான் தான் ராணு மாமா. நீ முத்தையா மகன்ல? ஆமா. வடக்க போய் 15 வருஷம் ஆச்சு, அதான் போக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. என்ன மாமா சித்ரா பௌர்ணம் நெருங்கிட்டு இருக்கு, கோயில்ல பந்தல் இருந்தல் ஒண்ணு போடல, சாமி கும்பிடுறது இல்லையா? எங்க விடுறாங்க? 14 வருஷம் ஆச்சு. சோழக்கல்லுக்கு பக்கத்துல இருக்கிற ஊரணியில தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து ஆத்தாளுக்கு அபிஷேகம் பண்ணி திருவிழாவை கொண்டாடணும். கோயிலை கும்பிடுற உரிமை நம்ம மலையாளிக்கு தான் உண்டு. அந்த உரிமைய பெரியப்பட்டிக்காரன் கேட்டான், மலையாண்டி முடியாதுன்னு விட்டாரு. ஊர்ல இறங்கப்படாதுன்னு பெரியப்பட்டிக்காரன் தடுத்து விட்டான். மேய் போனாரு மலையாண்டி. ஊருக்கும் உள்ள உறவு அந்த போய் கிடக்கு. அப்ப சாமி கும்பிடுறத நடக்காதா? நின்னதை நடத்தி காட்ட நான் இருக்கேன். அங்கயா சூளக்கல் ஊரணியில இருந்து தண்ணிய கொண்டுட்டு வந்து ஆத்தாவுக்கு நான் அபிஷேகம் பண்றேன். எந்த பையன் என்ன பண்ணுவான்? தம்பி ஆத்தா காரியத்துல தானே ஈடுபட்டு இருக்கு. இந்த ஊர் இருக்கிற வரையிலும் தம்பி பேர் இருக்கும். Thank you.
வீட்டுக்கும் ஊருக்கும் உள்ள உறவு அந்த போய் கிடக்கு. அப்ப சாமி கும்பிடுறது நடக்காதா? நின்னதை நடத்தி காட்ட நான் இருக்கேன். அங்கயா சூளக்கல் ஊரணியில இருந்து தண்ணிய கொண்டுட்டு வந்து ஆத்தாவுக்கு நான் அபிஷேகம் பண்றேன். எந்த பையன் என்ன பண்ணுவான்? தம்பி ஆத்தா காரியத்துல தானே ஈடுபட்டு இருக்கு. இந்த ஊர் இருக்கிற வரையிலும் தம்பி பேர் இருக்கும். Thank you.
சந்தோஷம் வந்தாடு வெண்பட்டு சேல கொண்டு மூடுது கூடுது வெக்கத்தில் தேகம் இன்று வாடுது நடக்கிற கதையே வேற ஊருக்கு பெரியவங்க எங்களை மதிக்காம அபிஷேகம் பண்ணவங்க விட்டுடுவோமா ஐயா ஐயா சம்பிரதாயப்படி தண்ணி எடுத்துட்டு சன்னதி வந்து வந்தாச்சு அது அபிஷேகம் பண்ணிட்டா ஆத்தா உச்சி குளிந்து போயிருக்கா ஆமாங்க அத அரையும் குறையுமா நெருக்கி விட்டா ஊருக்கு நல்லது இல்லைங்க ஊருக்கு நல்லது இல்லைடா எங்களுக்கு என்னடா எங்க காலம் எப்பவுமே நல்லா இருக்கும் ஏய் 14 வருஷத்துக்கு முன்னால இதே சூளக்கல் ஊருணியில தண்ணி எடுக்க வந்த மலையாண்டியோட காலை இவரு வெட்டினாரு இந்த ஆத்தா ஒரு காலை எடுத்துட்டாளா வாங்கடா புலம்பாம அன்னைக்கு கூட அபிஷேகம் என்ன போயிடுச்சு ஆத்தா இவர் தலை எடுத்துட்டாளா என்ன இந்த பட்னி கூட்டத்துக்கிட்ட என்ன பேச்சு அபிஷேகம் நடக்க கூடாது தந்தையா முன்னச்ச கால பின் வைக்காத எடுத்த காரியத்தை முடிச்சிட்டு வா அப்பத்தாண்டா என் பிள்ள நீ இதுக்கு மேல நீ உள்ள போன போட
ஐயா மந்திரியா போடையா போடையா ஓயா ஓயா அம்மா 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 என்ன அம்மா ஒண்ணுலனே அம்மா என் பிள்ளை வந்துருச்சா தங்கையா சாமி தங்கையா போலீஸ்காரங்க வந்தா உன்னை அடிச்சே கொண்டுடுவாங்க தம்பி எங்கேயாவது ஓடிடியா என்ன மணி கொலை நடந்துச்சு அதுக்காக என்ன கோலத்தாம ஓட சொல்றியா சட்டத்தை ஏமாத்தன தயாரா இல்ல போலீஸ் எடுத்து பாத்துக்கலாம் விழுந்த கொலைக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட மனப்பூர்வமா ஏத்துக்கலாம் இது பணக்காரங்க சமாச்சாரம் நான் எடுக்கிற மாதிரி அடிச்சு போட்டுருவாங்கப்பா அத பார்த்தா அந்த பெத்த வயிறு தாங்காதுப்பா நீ தலைமறைவா இருந்தா உயிரோட இருக்க என்னாவது நிம்மதியா இருப்ப நீ போயிருப்பா போய் இந்த பாரு தம்பி அம்மா சொல்றத கேளு நீ போயிடு மத்தது நாங்க பாத்துக்கிறோம் வாங்கியா நீங்க என்ன நம்ம எதிரி தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறியா கவலைப்படாத அவன் இந்த ஜென்மத்துல தப்பிக்க முடியாது அட நீ ஒண்ணு அவன் போலீஸுக்கே கழுதா கொடுத்துட்டா தப்பிக்க முடியாதுங்கிறிய கழுத கேட்டா குட்டிச்சோர்னு சொல்லுவாங்க அவன் எங்கேயாச்சும் பக்கத்துல காட்டுலதான் இருப்பான் யார தட்டினா அவனுக்கு வீங்குமோ அங்க தட்டுவோம் அம்மா தங்கையா நான் இருக்கிற இடத்த போலீஸ் சுத்தி வளர்த்துருச்சுமா என்ன சொல்ற நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா அண்ணன் நாங்க பாதுகாப்பா நடத்த வச்சிருக்கோம் அண்ணன் உங்களை பாக்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காருமா யார்கிட்டயும் சொல்லாம நீங்க மட்டும் என் கூட வாங்க என் மகன் எங்கேயா இருக்கிறா தெரிஞ்சது உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலம்மா ஊரில் உங்க கல்யாணம் நடக்கலைனாலும் என் மனசுக்குள்ள உங்க கல்யாணம் நடந்து போச்சுமா போறதான் போறேன் என் பிள்ளைய பார்க்காம போறேன் எனக்கு கவலையா இருக்குமா அவ வந்து கொள்ளி வச்சா தாமா என் கட்ட வேகம் என் மனசுல மட்டும் நீ மருமகளா இருந்தா போதுமா நீதான் என் மருமகள் எல்லாருக்கும் சொல்ல போறேன் வீட்டுக்குள்ள போய் சாமி படத்துக்கு முன்னால எங்கும் இருக்கு அதை எடுத்துக்கிட்டு வாமா வாமா மகனை பார்த்துக்கம்மா
அழாத தங்கையா, நீ அழக்கூடாது. ஐயோ, எங்க அம்மா உட்கொண்டு அந்த நாய்களை பழி வாங்காம விட மாட்டேன். நான் வரேன் தங்கையா. அதுக்கு இது நேரம் இல்லப்பா, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. என்னால இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. உங்க ஆத்திரைகள் புரியுது. அந்த குள்ளறி வழியில இது சிக்க சிக்க கூடாது. அடே, உங்களை பிடிக்கிறதா அவருக்கு பண்ண சதிரேது. அம்மாவே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு நான் மறைஞ்சு வாழணும்? எந்த நிமிஷமும் தாரி அறுபடுமோன்னு பதறிட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான தாய்மார்களுக்காக ஊர்நீரை தண்ணி எடுக்க போய் கார் இழந்தேனே, இந்த மலையாண்டிக்காக 14 வருஷமா அந்த ரங்கத்துடைய பழி வாங்கணும்னு இந்த காட்டில் அலைஞ்சிட்டு இருக்கிறேனே, என் லட்சியம் நிறைவேறதுக்காக நீ தலைமறைவா தாப்பா இருக்கணும். ஐயா, நான் ஒத்து புள்ள தாய்க்கு கொள்ளி வைக்க கூட போகாம எப்படி இருக்க முடியும்? கொள்ளி வைக்கணும் அவ்வளவுதானே. என்னையா வருவான்னு சொன்னீங்க, ஆளைய காணோம். இன்ஸ்பெக்டர் சார், தங்க ஐயா அம்மா மேல ரொம்ப பாசமுள்ள பையன், நிச்சயமா வருவான். பாத்துங்க, மொத பட போறோம். என்ன
ரத்தசாயத்தை ஊத்திக்கிட்டு மூச்சு விட படுத்துக்க மத்ததை நான் பாத்துக்கிறேன். என்ன விட்டு ஓடி போக முடியுமா நீ முடியுமா என்னாச்சு? கார்கார ஒருத்தர் அடிச்சு போட்டு விட்டாங்க. யோ, போலீஸ் வந்துருச்சு. இல்ல, இனி நமக்கு என்ன வேலை? வாயா போலாம். அட பாவி, நீயா? உன்னை உயிரோட புடிச்சு கொடுத்து ரிவார்டு வாங்கலாம்னு பார்த்தேன். எவனோ ஒரு பருவாய் போய் உன்ன கார் அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானடா. ஒரு பணக்காரன் செத்து இருந்தாலாவது அவங்க எல்லாம் வருவாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்க. இது அனாத பணம். இந்த மாதிரி சாவு போஸ்ட் மாடம் 10 பைசாவுக்கு உபயோகப்படாத கேஸுக்குத்தான் நம்மளை அனுப்புவாங்க. மற்ற பணக்கார கேஸுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிடுவாங்க. இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அலைய வைக்குது. டே, உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? ரத்தம் என்ன குரூப்பு? கட்டியா பன்னி ரத்தம் மாதிரி இருக்கு. விட்டுட்டு போக கூடாது. அப்புறம் நாய் நரி வந்து இழுத்துட்டு போய் ஒரு மாசம் வச்சுட்டீங்க. அப்படிப்பட்ட உருவம் என்ன பண்ணலாம்? என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டு. ஓஹோ, சீக்கிரம் பேசி போன்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கான கட்டப்பம் மாதிரி. இது இவனா பேசல, ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டுக்கும் பேசணும்னு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான். இது எங்க இந்த பண்ணி போனத்தை காண நரி நாய் எழுத்துட்டு போயிருக்கா. நல்ல வேட்டை அதுகளுக்கு. ஐயோ, என்ன பண்றதுனே தெரியலையே. அடிச்சவனையா கொண்டு போயிட்டானுங்க? ஐயோ, ஊருக்காரங்க வேற பாத்துட்டு போயிட்டாங்க. ஊருக்குள்ள போனா பேயின்னு விரட்டுவாங்க. நான் உயிரோடையும் போக முடியாது, போனாவும் சுத்த முடியாது. ஐயோ, என்ன ஒண்ணுமே. ஐயோ, போனவனு பேர் வாங்கிட்டானே. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பேர்ல எக்கச்சக்கமான பெட்டிஷன். இப்ப பணம் இல்லாம போனோம். பணத்தை பாதுகாக்கிறத விட உனக்கு என்னையா வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாரு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஸ்டேஷன் பக்கமும் போக முடியாது, ஊருக்குள்ளையும் தலையாட்ட முடியாது. நம்ம எதிரி தங்கையா செத்துட்டான் நினைச்சிருந்தோம், இன்னும் அவன் சாகல. அவன் உயிரோட இருந்தா நாமெல்லாம் எமலோகத்துக்கு போக வேண்டியதான். அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும். அப்ப கண்ணி வழி வச்சிட வேண்டியதான். இதுல எல்லாம் சிக்க மாட்டாயா? அவன் சிக்கலா என்ன? போலீஸ் சிக்குவாங்கல்ல. என்னையா சொல்ற? கும்பக்கார போற வழியில கன்னி வழிய வச்சுட்டு கங்கையா அங்கதான் இருக்கான்னு போலீஸுக்கு தகவல் கொடுத்துருவோம். அவனை தேடி போலீஸ் அங்க போவாங்க. அந்த கன்னி வழியில சிக்கி அத்தனை பேரும் சாவாங்க. இதனால நமக்கு என்ன லாபம்? போலீஸோட சாவுக்கு தங்கையா தான் காரணம்னு கதை கட்டி விட்டுடுவோம். ஆத்திரம் அடைஞ்ச போலீஸ்காரங்க தங்கையாவை சுட உத்தரவு போடுவாங்க. நம்ம எதிரிய நாம கொல்ல வேணாம், சட்டமே கொண்டுடும். என்றாசு, உனக்கு இது வரைக்கும் வட்டி பணம் மட்டும்தான் வாங்க தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ரொம்ப பெரிய கெட்டிக்காரன் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். கன்னி வழிய இப்பவே வச்சிருவோம். என்ன சொல்ற நீ? கண்ணி வழி வச்சிருக்காங்க. அம்மனே, தங்கையா, நம்ம தேச துரோகிகளுக்கு தான் எதிரி. அரசாங்கத்துக்கு இல்ல, நம்ம கண் முன்னாடி ஒரு அதிகாரி கூட சாக கூடாது. உடனே போய் அவங்க காப்பாத்து. Thank you.
ஜனங்களுக்கு அவங்களை பிடிக்க போன போலீஸ்காரங்களை கண்ணி ஓடி வச்சு கொண்டு விட்டாங்க. அதனால குலகார தங்கையாக பாத்த இடத்துல சுட சொல்லி அரசாங்கத்துல உத்தரவு போட்டிருக்காங்க சாமியோ. பணம் பழம் விழுந்த மாதிரி பரியும் பாவமும் உன் தலைமையில விழுந்துருச்சேப்பா. ஐயா, தெய்வகாரியத்து தலையில சுமந்ததாலதான் எனக்கு இந்த நிலைமை வந்துச்சு. அந்த தெய்வத்துக்காக எந்த பாரதியும் சுமக்க நான் தயாரா இருக்கேன். மறந்து மாட்டோம். விதிப்படி நடந்திருந்தா விட்டுடலாம், ஆனா நடக்கிறது எல்லாமே சதி. இப்ப அரசாங்கமே உன் தலைக்கு விலை வச்சிருச்சு. உங்களை எப்படி அழிச்சிடணும்னு சின்ன பட்டியானு பெரிய பட்டியானோ துடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க உசுரோட இருந்தா தானே ஏன் உசுரை வாங்குவானுங்க. அவனுங்கள ஒழிச்சு கட்ட முடிவு பண்ணிட்டேன். அந்த நேரம் வந்தாச்சு தங்கையா. உன் லட்சியப்படி சின்ன ராசுவை நீ பாத்துக்கோ. அந்த பெரிய பட்டி பண்ண ரங்கத்துறைய கொல்ல சந்தர்ப்பத்தை மாத்திரம் எனக்கு கொடுத்துடு. அவனுக்காகத்தான் 14 வருஷமா இந்த காட்டுக்குள்ளேயே தலைமறைவா இருக்கிறேன். என் காலை வெட்டி என் ஆட்டால கும்பிட முடியாம பண்ண அவனை என் கையாலேயே நான் கொல்லடும். பாம்பு நீங்க அடிச்சேன், நான் அடிச்சேன். நாளைக்கு அந்த பையன் ரங்கத்துறையோட பிறந்த நாள். பிடிக்க வந்த வள்ளி பிடிக்க வந்த வள்ளி பார்த்த கொத்தமல்லி ஹோய் மாமா கொஞ்சம் தள்ளி பார்த்த கொத்தமல்லி ஹோய் வந்தேன் கொஞ்சம் தள்ளி கூடலூர் குண்டுமல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி கொடைக்கல சேர்த்து அரைக்கல திங்காம திங்க வந்ததாரு அடியலமல காட்டுக்குள்ள சோலை இருக்கு. அந்த சோலையில பாடிக்குள்ள வேலை இருக்கு. கொத்தமல்லி வந்து
கூடலூர் குண்டு மல்லி வாட குடிக்க வந்த பள்ளி நல்ல நாடு சிட்டு சிரிப்புல ரத்த மழிப்புல சிப்புன்னு தூக்குதம்மா மேலு பரிவாரத்துல வாரத்துல சேர்ந்து தரவா ஒரு நேரத்துல வாரத்துல சேர்த்து தரவா கூடலூர் குண்டுமல்லி வாட குடிக்க வந்த வள்ளி கூடலூர் குண்டுமல்லி பாட குடிக்க வந்த வள்ளி பாட கொத்தமல்லி மல்லை கொஞ்சமல்லி பாட கொத்தமல்லி ஹோய் மாமா கொஞ்சம் தள்ளி என்னை காப்பாத்துறதுக்காக உன் நேரத்தை வீணாக்காத சேட்டத்தால தண்டிக்க முடியாத ஒருத்தன தர்மத்தை சாட்சியா வச்சு நான் கொண்டுட்டேன். என் லட்சம் நிறைவேறிடுச்சு. தனி மனுஷன் ஆயிட்டோமேன்னு மனசு தளர்ந்துடாத. தைரியமாயிரு, உன் வெற்றிக்கு இதுதான் முதல் படி. சிவா 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 ஏழு மலையானே ஏழு மலையானே.
உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் எல்லா இடத்துலயும் இருப்பானே. ஆமா ஆமா, அவர் துரும்புலயும் இருப்பார், தூண்லயும் இருப்பார். சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுதே. ஆஹா, இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும். ஆஹா, ஓஹோ, பேஸ் பேஸ் பிரமாதம். ஆமா, சாமி கூட ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுதே. நான் வந்த நேரத்துக்கு ஒரு குதிரை ஓடியாந்தா, குதிரை லாடமே தேஞ்சு போயிருக்கோம். ஓஹோ சாமி, நீங்க ஏன் கஷாயம் போட்டீங்க? அது கஷாயமா? அது சுக்கிலையில போடுறது. இல்ல சாமி, காசாயம், அதாவது காய் உடை. ஓஹோ, அது ஒரு பெரிய ஸ்டோரி. பிரசி சாமி, எனக்கு வேலை இருக்கு சாமி, ஆனா வேலையில இல்ல சாமி. வேலை இல்ல சாமி, ஆனா எனக்கு வேலை இருக்கு சாமி. என்ன தத்துவம், என்ன மகத்துவம்? ஆமா சாமி, எப்படி சாமி? நான் உயிரோட இருக்க சாமி, ஆனா உயிர்ல சாமி. உயிரில்ல சாமி, ஆனா உயிரோட இருக்க சாமி. ஐயோ, எனக்கு தாடிய பிச்சுக்கணும் போல இருக்கு சாமி, ஆனா பிச்சுக்க முடியல சாமி. உயிர் இருந்தும் இல்லாம இருக்கிற இந்த ஜீவன் உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமைப்பட்ட சாமி. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சாமி. நம்ம ரெண்டு பேர்த்தையும் கடவுள் எப்படி ஒண்ணு சேர்த்திருக்கான் பாத்தீங்களா? எல்லாம் அவன் செயல். ஞான வண்டிதா, திருச்சி சம்பளம், தேவாரம், தொரை, பரமகுரு, எல்லாம் உங்க அருள். என்ன சாமி, போலீஸ்ல பெரியாருங்க பேர சொல்ற மாதிரியா இருக்கு? இதெல்லாம் ஆண்டவனுடைய திருநாமங்கள். இத போலீஸ் அதிகாரிகள் வச்சுக்கிட்டா நாம என்ன செய்ய முடியும்? வாசம் சாமி, நான் சின்ன சாமி, நீங்க பெரிய சாமி. உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது. என்ன இப்படி போட்டு கொள்றேன்? நான் பாட்டுக்கு தேவையான பணியாரம் ஊத்திட்டு இருக்கேன், என்ன இப்படி போட்டு சாகடிக்கிறியே? உங்களெல்லாம் அடுத்த வேலை சங்கையா வருவா? அவ வரட்டும், வெட்டி போலீஸ் போட்டுறேன். தங்கையா குடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஊர்ல இருக்கிற ஏழை பாருங்களை பழி வந்து இந்த விஷயம் தங்கையா காரணம் வந்துச்சு. அவனை கேட்கணும், கேட்கிறான். தங்கையை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல சார், அவன் மேல இருக்கிற அஃபெக்ஷன்ல அவன் இருக்கிற இடத்தை பத்தி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வாட் நான்சென்ஸ்! ஒரு கொலக்கட்டுவாளி மேல பப்ளிக்கு இவ்வளவு அஃபெக்ஷனா? எஸ் சார், அவன் அந்த கிராமத்து மக்கள் காட் ஃபாதராவே நினைக்கிறாங்க. அதனாலதான் அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியல. அநேகமா மேற்கு தொடர்ச்சி மேலதான் அவன் இருக்கணும். தங்கையா மேல பப்ளிக்கு இவ்வளவு அஃபெக்ஷன் இருக்குன்னா அதுக்கு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதனால கொலை செய்யப்பட்ட ராஜரத்னம், ரங்கதுரை இவங்களை பத்தி கம்ப்ளீட்டா ரகசியமான ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணுங்க. ஓகே, என்னடா இது, இவன் வண்டி ஓட்டிட்டு வரான் போயா? என்னடா அது மூட்டை தேங்காய்க்க. ஆமா, நீயே ஓட்டு வர, வண்டிக்கார வயிற்றுல போயிட்டாரு, அதனால போக்குறது ஏத்திட்டு வர. ரெண்டு அளவுக்கு அப்படிதான். சரி சரி, எனக்கு உள்ள போய் கருப்பியா ஐயா திருக்காக தொடர்ந்து விடு. இங்க இருந்து யாரும் வராம பாத்துக்கடா. சரியா வராது. டேய், என்னடா அது, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு மூட்டை ஏத்திட்டு வரீங்க? அதான் நல்லா விளைஞ்சுக்கன்னு சொன்னே. வச்சுட்டீங்களா? சரி, போடுங்க போடுங்க. காட்டுங்களா? வரேங்க. குட்டுறேன்
பேர் அத்தனை பேரையும் கூப்பிடு. கூப்பிடுறா. ஏ குமரேசா, யாராவது வாங்கடா. என்ன போறாளே, பண்ணைங்க வேலை செய்யற ஆளுங்க எல்லாம் கூப்பிடுற. எதுக்கு போறாளே? அன்பளிப்பு கொடுக்கதா கூப்பிடுறா. ஏ முனையண்டி, கருப்பையா, மாரிமுத்து எல்லாரும் ஓடியாரா? போராளி பணி கொடுக்க போறாரு, வந்து வாங்கிட்டு போற. வாங்கப்பா. என்ன முதலாளி திடீர்னு? எல்லாம் திடீர் திடீர்னு தான் வருது. வாங்கிட்டு போ. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கணும் சாமி, மகராசில இருக்கணும் ஐயா. ஐயாங்கள கடவுள் தான் காப்பாத்தணும், நல்லா இருக்கணும் ஐயாமா. இந்தாமா. கடனா ஐயா? இல்ல ஏன்னா வச்சுக்க. உங்களை கொடுக்க வச்ச தெய்வத்துக்கு கோடி கும்பிடு ஐயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு செலவு கேட்டானே மாரியப்ப, அவனுக்கு அந்த தாலி சரடும் அதுல இருக்கிற பணத்தை கொஞ்சம் செலவு கொடு. ஏய் மாரியப்பா, கூப்பிடுறா. யோ மாரியப்பா. ஐயா கும்பிடுங்க. மக கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்து ஐயா. நான் தாலி வாங்க தான் பணம் கேட்டேன், நீங்க தாலியும் கொடுத்து இவ்வளவு பணத்தையும் கொடுக்குறீங்களே, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் ஐயா, நல்லா இருக்கணும். என்ன சாத்து தப்பியா? தப்பியா, நீ சொன்ன மாதிரி என் சொத்தையெல்லாம் கொடுத்துட்டேன், என்ன ஒண்ணு போயிடாதப்பா, என்ன விட்டுருப்பா. விடுறத? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. எத்தனை பேர் காக்காவை கத்து விட்டப்ப எத்தனை புண்ணுகளுக்கு எடுத்திருப்பேன், உடம்புல இருக்காது. சாமி அடியனுக்கு வயிற்று பசி அதிகமா இருக்கிறது, கொஞ்சம் ஆகாரம் வாங்கி கொண்டு வருகிறீர்களா? நீங்களும் தின்று விட்டு எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள். என்ன சாமி சில்லறையா இருக்கு? நேத்திக்கு வசூல். சென்று வாருங்கள். நல்ல சாமி. என்ன எரிச்சல், என்ன அரிப்பு, ஒரு படையே வந்துடும் போல் இருக்க. தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியிருக்கு. ஏழுமலை, என்ன பிடிக்கிறதுக்காக இந்த வேகத்தில் அலையறியா? நல்ல வேலை செட்டு கையோட கொண்டு வந்தது நல்லதா போச்சு. எடுபடி வச்சுக்கோ. அண்டவா, நல்ல நேரத்தில் ஏட்டு ஏழுமலை காட்டி கொடுத்த. எப்பா இனிமே இங்கிருந்து ஆபத்து, அதை வரட்டும். வாங்க சாமி, வாங்க சாமி. சிவா சிவா, சிவா சிவா. சாமி, தாங்கள் பசியாறு விட்டீர்களா? இந்த கட்டை ஆறுநாள் என்ன, ஆறா விட்டால் என்ன? இருந்து விட்டு போகட்டுமே, அதுவும் ஒரு ஜீவன் தானே, இதுலயே வாழ்ந்து விட்டு போகட்டும். நான் இன்றைக்கு காசு போடுறா முடிவு பண்ணி விட்டேன். என்ன இப்படி திடீர் முடிவு? இன்னைக்கு தான் ஏட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? இன்னைக்கு தான் ஏட்டுல எழுதி வச்சிருந்தது தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இந்த திடீர் ஞானம் உங்களுக்கு எட்டி வர பண்ணலையா? அப்பதான் ஞானம் வந்தது. அடாடாடாடா, புத்தருக்கு போதி மரத்திலே ஞானம் வந்தது, உங்களுக்கு இட்டிலி கடையிலே ஞானம் வந்தது. யாராருக்கு எந்தெந்த லெவல்ல ஞானம் வருமோ அந்தந்த லெவல்ல தான் ஞானம் வந்திருக்கு. சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுகிறேன், பண்ணுகிறேன். சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். இந்த தொண்டனுக்கு ஒரு குண்டன் சி தொண்டன். ஐயா, நீங்க கும்பக்கர தங்கையை தான் தேடி போறீங்க? ஆமா சாமி. அவன் இருக்கிறடா, எனக்கு தெரியும். எங்க இருக்கான்? கோயில் மண்டபத்துல என்ன மாதிரி சாமி ரசம் போட்டுவிட்டு இட்லி நின்றுட்டு இருக்கான். கேட்டா சொல்ல மாட்டான், அடி அடி அடிச்சு மடக்கிருங்க. அப்படியா? சாமி ஒரே இடத்துல இருக்க கூடாது, இடத்த மாத்திக்கணும். இதுதான் நமக்கு ராசியான இடம். பாத்தீங்களா, காக்கா பிடிக்கலாம், இவளை விடவே கூடாது. நான் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நான் யார் தெரியுமா? நல்லாவே தெரியும் தங்கையா. ஐயோ, நான் தங்கையா இல்ல, பின்ன சின்னையாவா இல்ல பெரியவா? நான் சொல்றத கேளுங்க. ஓஹோ,
Oh,
சொந்தமா? நீங்க சொல்றீங்கன்னு வாங்கிக்கிறேன். நீங்க அந்த பக்கம் தெரிவிங்க முதலாளி, உங்க ஓத்திரியும் தாங்க முடியல, திரும்பங்கண்ணா, அப்போதான் நான் குடிப்பேன். இப்ப என்ன பண்ற? இதை எடுத்துக்கிட்டு நேரா போறேன், அப்புறம் வலது பக்கம் திரும்புறேன், அப்புறம் இடது பக்கம் திரும்புறேன். அங்கிருந்து பாத்தினா ஒரு ஒத்த வீடு, அந்த வீட்டுக்கு விளக்கு இல்லையா, இத கொண்டு போய் அந்த வீட்டு கூரையில வை, வீடு எரியும், வெளிச்சமும் கிடைக்கும். எப்படி? இருக்கிறதுக்கு இதை விட யோசனை சொல்ல முடியாது. கொடே இந்த கொடே. குடும்பத்தையே அழைச்சிட்டானே.
மரம் தலைக்கவா போகுது, போன வயசுல திரும்பி வர போகுதா, மனசு தேத்திக்கம்மா. கூட பிறந்தவங்களையும் பறி கொடுத்துட்டு தான் உசுர எப்ப போச்சிக்கலாம்னு துடிச்சிட்டு இருக்காயா இந்த கழுதை. இவன் யாராவது யாரா உடம்ப பண்ணிக்க போறாள் என்றா பிடிச்சு வச்சிருக்கோம். இனிமே எங்களால முடியாதையா? அப்ப மவராசா நீ வந்துட்ட, இனிமே நீதான் இவளுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும். என்ன வீட்டுக்கு போல முடிவு பண்ணிக்கலாம். ரெண்டு பேரும் ஒன்னா தான் வாழணும், செத்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னா தான் நீ சாகணும். சின்னராஸ் கதையை முடிச்சுட்டு வர புதங்கள் மணிக்கு மலை அடிவாரத்தில் இருக்கிற வீரபாண்டி அம்மன் கோயில்ல உன் கழுத்துல தாலிய கட்டுறேன். பொய்யான தாடி வச்சேன், கடைசியில வேர்வையில வேர் விட்டு உண்மையான தாடி ஆயிரும் போல் இருக்க. பாத்தியா, எல்லாரும் அவங்க அவங்க தாடிய அவங்க அவங்க வாரிக்கிறவாங்க, நீ என் தாடிய வாடுற. வலிக்கும் அப்ப கறிக்கட்டுமா? ஐயோ, அதை விட வலிக்கும். தாடி எப்படி எடுக்க முடியாதுமா, கடையில போய் தான் எடுக்கணும். என் தங்கச்சிக்கு டோஸ் எடுக்கணும்னு சொல்லி குடும்பத்து வானத்தை எடுத்துட்டான். ஒழுங்கா சொல்றேன், என் தங்கச்சி கருத்து தாடியை கட்டிடு. உன் தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டுவேன். நீ முதல்ல கழுத்துல தாலியை கட்டு, என் தம்பி வருவான். தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் தாலியை கட்டுவேன். கட்டு. சரி, கட்டுங்க. உன் தம்பி வந்தாத்தான் தாலி கட்டுவேன். நீங்க தாலி கட்டதுக்கு அப்புறம் தான் வருவான். உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டிட்டு நினைக்காத, உன் தம்பி வந்தாத்தான் எங்க ரெண்டு பேத்துக்கு முதல் இரவு. எங்க உன் தம்பி? வாங்க வளமுடல். இந்த சாமி எனக்கு நல்லாவே தெரியுமே. சாமி, எப்ப காசிலிருந்து வந்தீங்க? இப்ப ஒரு மணி. அடாடா அடாடா, என் நேரத்தை பாத்தீங்களா? நான் தாலி கட்ட நேரம் கரெக்டா சாமி காசிலிருந்து வந்திருக்காரு. சாமி, இவங்க தம்பி கஞ்சா கடத்தலாம், அவனை சீக்கிரம் பிடிக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. மகனே, கண்ணு மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு. நீயா, இது எனக்கு முன்னாலே தெரிஞ்சிருந்தா அப்பவே உன்னை கைது பண்ணிருப்பேன். அப்ப புடிச்சா அப்பவே முடிச்சிருக்குமே. கிளைமேக்ஸ்ல புடிச்சாதான் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்ஸ்பெக்டர் சார், அரெஸ்ட் ஹிம், டோன்ட் டச் அப். இந்த கல்யாணம் முடிஞ்சு நானே இங்க வரலாம்னு இருந்தேன். கொஞ்சம் இருங்க,
என்ன நான் செஞ்ச குற்றத்துக்கு எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. ஆனா இன்னையில இருந்து உனக்கு ஜென்ம தண்டனை. தீனி போட முடியாது. இன்ஸ்பெக்டர் லாரடியா, என் கல்யாணத்துக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா? உங்க கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் இல்ல, எல்லாம் என் வாடிக்கைக்காரவங்க. எனக்கு இல்லையா, உனக்கா? இலக்கியவாதிய ஊர்வலமா கூட்டு போனா பத்து பேர் வர்றாங்க, விஞ்ஞானிய ஊர்வலமா கூட்டு போனா அஞ்சு பேர் வர்றாங்க, கஞ்சா விக்கிற திருட்டு பயல கூட்டு போற அவனை வழி அனுப்புறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா? நாடு எப்படியா உருப்படும்? நீங்க வர்ற வரைக்கும் பட்ட சிறக்குதானா? யார் சொன்னது? யார் சொன்னது? யார் சொன்னதுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். விடுங்க ஏட்டையா, எவன வத்திரிக்கல பேசுறான். நீ என்ன சொல்றது? அடிக்காதீங்க. சும்மா அவரை அடிச்சீங்க, நடக்கிறத வேற. இது பாத்தீங்களா, கம்ப அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் சும்மா வர்றேன். எனக்கு எதுக்கு வம்பு? வர்றீங்களா, நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க. அதே அப்பா, எவ்வளவு பெரிய கூட்டம், நீங்க தேர்தலே நிக்கலாம். அடுத்த எலெக்ஷன் எப்ப? தகராறு. இந்தாமா நில்லு. நீ யாரு? என்ன இது? என்ன தமிழ் அக திருநாள என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? இந்தாமா நீ யாருன்னு சொன்னாதான் உள்ள அனுப்ப முடியும். நீ யாரு? நான் தான் சின்னராசாவோட பெரியாத்தா. திருமங்கலம் கண்ணாத்தா வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க. அடியாத்தி, என்ன இது? என்ன தமிழ் இல்லாம இன்னைக்கு இம்பட்ட பாடி வந்திருக்குது. அதே சார், அவங்கள விட்டுடுங்க. வாங்க பெரியாத்தா. போங்கம்மா. பாத்தீங்களா? வாங்க பெரியாத்தா. என்ன ரொம்ப நாள் ஆய காணோம். சொந்த வந்தவங்களா வந்து போறாப்ல இந்த வீட்டை வச்சிருக்கீங்க. நாங்கெல்லாம் வந்து போறது இந்த திருவிழா சமயத்துல தான். அதையும் நடக்கு விழாம பண்ணிட்டீங்களே, புண்ணிய வாருங்க. ஏ திருவிழா நடந்தா தானே வரணுமா? ஏப்பா, ஊர்ல எங்க பார்த்தாலும் திருவிழா நடக்கிற இடத்துல தகராறு, முதல் மரியாதை வாங்குற இடத்துல தகராறு, எட்டு குத்து. ஏப்பா, இந்த மாதிரி தகராறு செஞ்சுதான் சாமி உங்களை கும்பிட சொல்லிச்சா? இன்னைக்கு இந்த ஊரும் வீடும் இருக்கிற நிலைமையை நினைச்சு பாத்தியா? என்னைக்கு திருவிழா நடக்க கூடாதுன்னு தகராறு பண்ணீங்களோ அன்னைக்கே இந்த வீட்டுக்கும் ஊருக்கும் நிலைமை சரியில்லாம போயிடுச்சு. இத சொல்லதான் இவ்வளவு ஓடி வந்தியாக்கும். என்னைக்கு உங்க அப்பா ஆத்தாளுக்கு நடக்கிற அபிஷேகத்தை தடுத்து நிறுத்தினாரோ அன்னைக்கே அவர் போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரெங்கதோனும் போய் சேர்ந்துட்டான். இப்படி ஒவ்வொரு விஷயமா போய்கிட்டே இருக்கு. இப்ப அப்பன் செய்த பாவம் பிள்ளை சுத்துது. ஐயா, பெரியாத்தா சொல்றத கேளுயா, நீயாவது நிலைக்கணும். இந்த குடும்ப வாரத்தை அத்து போக கூடாதுங்கிற கவலையில தான் ஓடி வந்தேன். இன்னும் போன ஆத்தா திருவிழாவை அவன் மனம் கூட நடத்தி வச்சீங்கன்னா நீயும் நல்லா இருப்ப, இந்த ஊரும் நல்லா இருக்கும். ஏப்பா, எந்த காரியத்துல பிடிவாதம் பண்ணணும்னு இல்லையா? ஆத்தா காரியம் மேலும் மேல அவன் கோபத்துக்கு ஆளாகாதே. சரி பெரியாத்தா, பெரியவங்க நீங்க சொல்றீங்க, உங்க வார்த்தைக்கு கட்டுப்படுறேன். உங்களுக்காக திருவிழா நடக்க ஏற்பாடு பண்றேன். ஏதோ சம்பிரதாயம், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். தைரியமா இருங்க சார். எங்க பாதுகாப்பு கூட நீங்க தீபாராதனை எடுத்துக்க போறீங்க. வாழ்க்கையில பாருபா கேட்டதெல்லாம் நீ தருவாயே.
என்ன சாமி பாக்குறீங்க? நம்ம பசங்க ஆட்டக்கார பசங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாருங்க நல்லாருங்க நல்லா தைரியம் ஆளுங்க. கூட்டத்துல குனிஞ்சு நிற்கிற துருவமா மாட்டமுள்ள பருவமா கூட்டத்துல குனிஞ்சு நிற்கிற துருவமா மாட்டமுள்ள பருவமா ரெட்ட மாட்டு வண்டியில் ஊரு பலமா வருவமா சுத்து திருவமா பாட்டு பாடிச்சு பாலும் பழமும் தருவமா ரெட்ட மாட்டு வண்டியில் ஊரு பலமா வருவமா சுத்து திருவமா பாட்டு பாடிச்சு பாலும் பழமும் தருவமா நீ சொல்லிய சொல்லுங்க துள்ளி வடி இது மதுரம் தான் நல்ல ஆதரம் தான் சொல்லி கிடக்கிற சொல்லடி நீ நல்ல விவரம் Thank you.
நம்ம கல்யாணத்துக்கு கெட்டிமேளம் இல்லல்ல, அதான் இந்த வீரபாண்டி அம்மா இந்த புறாக்களை கெட்டிமேளம் கொண்டு சொல்லி அனுப்பிச்சிருக்கா.